பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். மக்கள் நீதி மய்யத்தின் கோவை மக்களவைத் தொகுதி வேட்பாளர் மகேந்திரனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட கமல்ஹாசன் இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ச்சியாக பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதை ஏன் பெரிதுபடுத்துகிறீர்கள் என்கிறார் ஒரு மந்திரி, அதுவும் முதல் மந்திரி. இதை பெருசுபடுத்தாம எப்படிங்க நாங்க இருக்கிறது? தொடர்ச்சியாக, அதுவும் இது முதல் குற்றமாக இருந்தால் ஏதாவது நடந்து விட்டது என்று சொல்லலாம். ஆனால் இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் அதற்காக இன்னும் எங்கள் ஆட்சியில் இப்படி நடந்து விட்டதே, மிகவும் வருந்துகிறோம் என்று ஒரு வார்த்தை சொல்லவில்லை. இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.